ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் தீபாவளிக்கு முறுக்கு பண்ணுறதில். இது வந்து ஒரு டைப் ஆஃப் முறுக்கு, இது என்னோடய முறுக்கு. அதாவது இந்த முறுக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு பூண்டு முறுக்கு. ஆமாங்க, சிவப்பு பூண்டு முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த முறுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், காரஞ்சாரமாகவும் இருக்கும். காரஞ்சாரமாக முறுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த முறுக்கோட டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும், பூண்டு சேர்த்துருக்கிறதுனால. இப்போ இதை எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முறுக்கு மாவு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து இந்த முறுக்கு வந்து ஆக்சுவலாக 2 மெத்தட்ஸில் செய்யலாம். அதாவது நீங்கள் வந்து முறுக்கு மாவு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த முறுக்கு மாவில் நம்ம போடுற எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து போட்டு நம்ம முறுக்கு மாவு பண்ணலாம். அந்த ரெசிபி வேணால் நான் இன்னொரு ரெசிபியாக போடுறேன் அடுத்து நெக்ஸ்ட்டு. இப்போ இந்த மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் காமிக்கிறேன். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவைன்னா, நான் உளுந்து வந்து ஒரு டம்ளர், இந்த குட்டி டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்து ஊற போட்டிருக்கேன். அதாவது நம்ம உளுந்து வந்து இந்த ஒரு டம்ளர் அளவு எடுத்தோம்னா 3 டம்ளர் வந்து பச்சரிசி மாவு எடுக்கணும். 3 இல்லை, உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாவோட இது வந்து முறுக்கு பிழியிற அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து மாவு உளுந்து எடுத்து ஆல்ரெடி 1 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். இப்போ அந்த ஊற வச்ச உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சு. அதுக்கடுத்து அதுக்கு தேவையான பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்து அதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த முறுக்கோட நேம் வந்து சிவப்பு பூண்டு முறுக்கு. அதனால் நம்ம வந்து இன்னைக்கு இதில் வத்தலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வந்து வத்தல் ஆட் பண்ணலை, அதுக்கு பதிலாக மிளகா பொடி ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பூண்டு ஃப்ளேவர், பூண்டு முறுக்குனால நான் பூண்டு வந்து 5-6 பல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டால் அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும், முறுக்கு சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தூண்டும். அடுத்து தேவையான அளவு சீரகம், இந்த சீரகம்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஓமமும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம். நீங்கள் சீரகம் சேர்த்தாலும் ஓகே தான், ஓமம் சேர்த்தாலும் ஓகே தான். அடுத்து நான் வந்து கொஞ்சம் மிளகு பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பொடி ஆட் பண்ணலாம், ஏன்னா நான் குழந்தைங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த முறுக்கு வந்து காரஞ்சாரமாக செஞ்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து என் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் வந்து கம்மியாக எடுத்துருக்கிறேன். மிளகு பொடியும் கலந்து தான் போட போகிறேன். இதோட அளவு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்து நீங்கள் அது மாதிரி அது இந்த சைஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முறுக்கு செஞ்சு பாருங்கள். இப்போ உளுந்தை வந்து நீங்கள் இதே இதில் வந்து நீங்கள் ஊற வச்சு மாவு அரைச்சியும் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உளுந்து பவுடர் ஒரு டம்ளர் தனியாக நல்லா பருப்பை வறுத்து, உளுந்தம் பருப்பை வறுத்து அதை பவுடர் பண்ணி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்து அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஊற வச்சு அரைக்க போகிறேன், இந்த மெத்தடில் தான் பண்ண போகிறேன். அடுத்து நம்ம முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். அடுத்து அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, உளுந்தை வந்து நல்லா ஆட்டுறதுக்கு முன்னாடி அரைக்கிறது, நீங்கள் கிரைண்டரில் போட்டும் ஆட்டிக்கலாம், மிக்சி ஜார்லையும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்சி ஜாரில் தான் போட்டுக்க போகிறேன், ஏன்னா நான் கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பூண்டு, மிளகா பொடி, பெப்பர் பொடி, அடுத்து வந்து இந்த கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நான் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் இதில் போட்டு உளுந்தை போட்டு நான் அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஜாரில் போட்டு 1 அடி அடிச்சிட்டேன்.
இப்போ நான் என்ன போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் நான் உளுந்தையும் ஆட் பண்ணி இப்போ நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் உளுந்து நல்லா ஃபைனாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறதுனால நான் மூணு டம்ளர் வந்து நான் எடுத்த அதே டம்ளரில் மூணு டம்ளர் பச்சரிசி மாவு வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போது நான் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் மாவு வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியும் நல்லா அந்த முறுக்கு வந்து நல்லா மொறுமொன்று சாஃப்டாக வரும். வெண்ணெய் நல்லா முதையவும் வெளியில் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மாவு இந்த பதத்துக்கு தான் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம முறுக்கு நல்லா பிழையிற அளவுக்கு வந்து அந்த பதத்துக்களை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் எண்ணெயை காய வச்சுட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். அடுத்து நம்ம முறுக்கு போட்டு எடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து அச்சில் வந்து நல்லா முறுக்கு பண்ணுற அச்சில் வந்து நல்லா ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ப்ரெஸ் பண்ணுற இதுலேயும் சரி, இந்த உள்ளேயும் நல்லா ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பூரா இதுலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து இப்போது டைரெக்டாக பிழிஞ்சோன்னா கையில் பட்டாலும் பட்டுரும். அதனால் நான் வந்து கரண்டியில் இல்லை அப்படின்னா தட்டு ரெண்டில் எதில் வேணால் நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு போட்டு நம்ம முறுக்கு சுட்டோன்னா அந்த கையிலையும் படாது, நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். இதுலேயும் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் தொடச்சி நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் எத்தனை தட்டில் போட போகிறீங்களோ பிளேட்டில் அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்லையே இருக்கக்கூடாது. மிதமான ஹீட்டில் வச்சு நம்ம வந்து இன்னைக்கு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எனக்கு ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. அதேமாதிரி ஆயில் நிறையா இருந்தால் தான் முறுக்கு வந்து நல்லா அடியில் ஒட்டாமல் நல்லா வந்து எந்திரிக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிழிஞ்சிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இந்த மாவை வந்து இதில் வச்சு விழிய போகிறேன். உங்களுக்கு இப்போ நான் பிழிஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எல்லா இதுலேயும் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சோல மாவு இல்லை முறுக்கு நல்லா பிழிஞ்சு வச்சுருப்பீங்கள்ல அந்த இதில் எடுத்து போடுங்க. அது நல்லா பபிள்ஸ் வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து முறுக்கை போட்டு எடுக்க போகிறேன், போட்டு காமிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம இது கரண்டியில் பண்ணியிருக்கிறதுனால இது நமக்கு சேஃப்டி. பாருங்கள், இப்போ நான் அழகாக விழுந்துருச்சு. நம்ம ஆயில் தடவி இருக்கிறதுனால அது சூப்பராகவும் விழுந்துருச்சு, நம்ம கையிலையும் தெரிக்கலை. அதே மாதிரி நான் இப்போ வந்து பிளேட்லையும் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், நான் பிளேட்லையும் எல்லா இதுலேயும் முறுக்கு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த கீழே இருக்கிற இந்த இதை வந்து ஒட்டிடுங்க. கடைசியில் ஃபைனலாக இருக்கும்ல, அதை நல்லா ஒட்டி வச்சுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும், சேவ் மாதிரி ஆயிரும். ஸோ இது மாதிரி போட்டு
நல்லா பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதை எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். குட்டி குட்டி முறுக்காக வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக பிசைஞ்சுக்கோங்க, பெருசாக வேணும்னா பெரிய முறுக்காக பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் போட்டப்போ இருந்ததை விட இப்போ நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு, நல்லா அந்த கொதி வந்து அடங்கிருச்சு, முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வந்து இதை வந்து சீவல்லாகவும், அதாவது வேறு ஷேப்லையும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயிலு, இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய். மேக்ஸிமம் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக வரும் இந்த முறுக்கு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க, அந்த முறுக்கோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களை தேங்காய் எண்ணெயில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் பண்ணலை, கடலெண்ணெயில் தான் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ நான் முறுக்கு பபிள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட போகிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா முறுக்கு வந்து கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை தள்ளி விட்டுற போகிறேன் கொஞ்சம். நான் அடுத்த இதை போடுறேன். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பபிள்ஸ் எப்படி அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் செகண்ட் பேட்ச் போட்டேன், இப்போ இது வெந்துருச்சு பாருங்கள். நம்ம அப்போ போட்ட பபிள்ஸை விட இப்போ நல்லாவே பபிள்ஸ் வந்து அடங்கிருச்சு. நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அப்படி இருந்தும் பபிள்ஸ் வந்து அடங்கிருச்சு, நல்லா திருப்பி போட்டேன். திருப்பி போட்டு தான் வெந்துட்டுருக்குது இப்போ. நீங்களும் நல்லா திருப்பி போட்டு வெந்து வேகட்டும் நல்லா. இப்போது ஃபுல்லு பபிள்ஸ் அடங்கட்டும், அடங்கிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நான் இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற முறுக்கு எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சூப்பரான சுவையான நம்மளோட பூண்டு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு நான் உடச்சி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி குண்டுவா இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முறுக்கு எப்படி எப்படி நொறுங்குதுன்னு பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. நல்லா கரம்புற கரம்புறான்னு இருக்குது. அடுத்த முறுக்கு மாவோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி டம்ளர் தான், ரொம்ப குட்டி டம்ளரில் தான் நான் எடுத்தேன், சின்ன டம்ளரில். அதுக்கு எனக்கு ஒரு 16 முறுக்கு வந்திருக்குது. இது வந்து நீங்கள் தீபாவளிக்கு தான் பலகாரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, அதாவது உளுந்து இருக்குது, அரிசி மாவு, சீரகம் சேர்க்குறோம், சீரகத்துக்கு பதிலாக ஓமம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமேவும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது. பூண்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட
நம்ம இந்த முறுக்கை பண்ணி கொடுத்தோம்னா அவங்களோட சத்து அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரும். இதில் பெருங்காய பவுட்ரு நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆட் பண்ணல பெருங்காய பவுட்ரு, நீங்கள் இதில் பெருங்காய பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ எனக்கு இந்த முறுக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப கடம்புடா கடம்புடான்னு இருக்குது, சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக நீங்கள் அந்த பச்சரிசி மாவில் 2 பங்கு பச்சரிசி மாவும் 1 பங்கு வந்து புழுங்கலரிசி மாவையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் இந்த முறுக்கு வந்து நல்லா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி, அதாவது பல்லு ரொம்ப இல்லாதவங்க அப்படி இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை மாவை வந்து நல்லா நீங்கள் அரைச்சி ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொட்டுக்கடலை மாவை நீங்கள் அரைச்சி இதோடு ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த முறுக்கு. ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு நீங்களும் வீட்டில் சிவப்பு பூண்டு முறுக்கை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் ஹலோ தமிழச்சி, பாய்.